पादुका सहस्रम् श्लोकम् इट् अश्रद्धदानमपि नन्वदुना स्वगीये स्तोत्रे नियोजयसि माम् मणिपादुके त्वम् अश्रद्धदानमपि नन्वदुना स्वगीये स्तोत्रे नियोजयसि माम् मणिपादुके त्वम् देव प्रमाणमिह रङ्गपति तदात्वे तस्यैव देवि पदपङ्कजयो यदात्वम् देव प्रमाणमिह रङ्गपति तदात्वे तस्यैव देवि पदपङ्कजयो यदात्वम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्घिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. சுவாமி தேசிகன் அருளிய பாதுகா சகசிரத்தில் நாம இப்போ கிறிஸ்தாவ பத்ததி அப்படிங்கிற முதல் பத்ததியில எட்டாவது ஸ்லோகம் பார்க்க போறோம். அஸ்ரத்ததானமபி நன்வதுனா ஸ்வகீயே ஸ்தோத்ரே நியோஜயசி மாம் மணி பாதுகே த்வம் தேவ பிரமாணமிகரங்கபதி ததாத்வே தஸ்யேவ தேவி பதபங்கஜயோ யதாத்வம் அஸ்ரத்ததானமபி நன்வதுனா ஸ்வகீயே ஸ்தோத்ரே நியோஜயசி மாம் மணி பாதுகே த்வம் தேவ பிரமாணமிக ரங்கபதி ததாத்வே தஸ்யேவ தேவி பதபங்கஜயோ யதாத்வம். பொருள்: உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்ட பாதுகையே, நான் எந்தவிதமான ஸ்ரத்தையும் இல்லாதவன் ஆவேன். ஆயினும் உன்னை குறித்து ஸ்லோகங்கள் இயற்றும்படி நீ என்னை பணிக்கிறாய். ஸ்ரீ ரங்கநாதனின் தாமரை போன்ற திருவடிகளுக்கு நீ எவ்விதம் உள்ளாய் என்று நான் அறியவில்லை. அதனை ஸ்ரீ ரங்கநாதனே எனக்கு கூறுவானாக. இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொருள் அது எப்படிப்பட்டது, அது எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த பொருள் யார்கிட்ட இருக்கோ அவளுக்கு தான் தெரியும். அதே மாதிரி இந்த பாதுகாதேவி பற்றின ஸ்லோகங்களை சுவாமி தேசிகன் எழுதணும் அப்படிங்கறது பாதுகாதேவி தேசிகருக்கு சுவாமி தேசிகருக்கு இடப்பட்ட ஒரு பணி. அந்த ஸ்லோகங்களை இயற்றுவதற்கு அந்த அளவுக்கு ஸ்ரத்தை எனக்கு கிடையாது அப்படின்னு சுவாமி தேசிகர் சொல்றார். அவர் தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறார். அது வந்து பாதுகாதேவிக்கும் தெரியும். அப்படி என்றால் அந்த பாதுகாதேவியின் பிரபாவங்களை ஸ்லோகங்களாக, அந்த பாதுகாதேவியின் பிரபாவங்களை எதன் மூலமாக எழுத முடியும் அப்படின்னா, அதற்கு தான் சொல்றார், ஒரு பொருளோட தன்மை அதை யாரிடம் இருக்குமோ, அதை யார் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த பொருளுக்கு யார் உடையவரோ, அவர்தான் அந்த பொருளின் தன்மை, அதன் உயர்வு, அதன் மேன்மை எல்லாவற்றையும் அறிபவர். ஆகையால் பாதுகாதேவி, பாதுகாதேவியை நித்தியம் அதை அணிந்து கொண்டிருக்கும், பாதுகாதேவியை வைத்துக் கொண்டிருக்கும் நம்பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன். ஸ்ரீ ரங்கநாதனுக்குத்தான் பாதுகாதேவியின் உயர்வு, அதன் மேன்மை, அதன் தன்மை அனைத்தும் தெரியுமா. அதனால் அந்த நம்பெருமாளே இந்த பாதுகாதேவியின் தன்மைகளை அறிந்து சொல்ல வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். அதாவது என்னன்னா, இந்த ஸ்லோகங்களை எழுதுவதற்கு எனக்கு
ரங்கநாதனே அருள வேண்டும் அப்படிங்கறத இதுல குறிக்கிற சுவாமி. ஆக இந்த பிரஸ்தாவ பத்தி இதுல வந்து சுவாமி தேசிகர் சொல்றது எல்லாமே ஒவ்வொரு இடத்துலயும் என்னால இந்த ஸ்லோகங்களை எழுத முடியாது, பாதுகா தேவியின் பெருமையை சொல்றதுக்கு நான் தகுதி உள்ளவன் கிடையாது, இத வந்து பெரியவர்கள் எல்லாம் இதை படித்து இதில் உள்ள குறைகளை சொல்லி இதை சரி செய்ய வேண்டும் அப்படின்லாம் தன்னை தாழ்த்தி கொண்டு சொல்கிறார். இது வந்து சுவாமி தேசிகன் இந்த அளவுக்கு சொல்வதற்கு காரணம் ஒரே ஒரு விஷயம்தான், நாம் பார்க்கும் நாம் செய்யும் அனைத்து செயல்களுமே இவ்வாறானவைதான். எதுவுமே நம்முடைய எம்பெருமானின் அருளோ தாயாரின் கடாட்சமோ இல்லாமல் எதுவுமே நடப்பது கிடையாது. எப்பேற்பட்ட விஷயமாக, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, சிறிய விஷயமாக இருந்தாலும் சரி, அவன் அருள் இன்றி எதுவுமே நடைபெறாது அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறதுக்காக தான் சுவாமி தேசிகர் இவ்வாறு கூறியிருக்கிறார். அவருடைய சோத்திர கிரந்தங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய கிரந்தங்கள் நாம வந்து நித்திய அனுசந்தானமும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கோம். ஆக அந்த கிரந்தங்களுக்கெல்லாம் அதோடைய நம்மளுடைய ஆழ்வார் ஆச்சாரியர்கள், நம்மளுடைய ஆச்சாரியர்கள், பூர்வாச்சாரியர்கள்லாம் அதுக்கு உண்டான அர்த்தங்களை சொல்லும் பொழுது அது வந்து நமக்கு மிகவும் ஆச்சரியத்தை கொடுக்கும். அவ்வளவு பொருள் பொருந்தினது. அத்தகைய கிரந்தங்கள் எழுதிய சுவாமி தேசிகரே இந்த கிரந்தத்தை எழுதும் பொழுது இவ்வாறு சொல்கிறார் என்றால் அதற்கு உண்டான அர்த்தம் இது ஒன்றுதான். நாம் செய்யும் எந்த செயலுக்குமே நாம் அதிகாரி கிடையாது. அவை எல்லாவற்றையும் செய்ய வைக்க கூடியது பெருமாள் தாயார். அதுதான் இதிலிருந்து இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலம் நம்பெருமாளே பாதுகா தேவியின் தன்மையை பற்றி சொல்லி சுவாமி தேசிகருக்கு இந்த ஸ்லோகத்தை எழுத வைக்கிறார் அப்படின்னாரு. அடுத்த ஸ்லோகத்தை நாம் நாளை பார்க்கலாம். கவிதார்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.